வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு இது நம்ம வீடு. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற இந்த அழகான 2BHK வீடோட ஸ்பெஷல். இந்த வீடும் வீடு அமைஞ்சிருக்கிற லொகேஷனும் தாங்க. முதல்ல வீட்டை பத்தி சொல்லணும்னா 4 சென்ட் இடத்துல வீட்டோட கார் பார்க்கிங், லிவிங் ஏரியா, டைனிங் கம் கிச்சன், மாஸ்டர் பெட்ரூம், நார்மல் பெட்ரூம், அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம், அவுட்டு டாய்லெட் கம் பாத்ரூம்னு எல்லாத்தையுமே ஸ்பேசிஸாகவும் வசதியாகவும் கொடுத்து சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் தடுக்கி விழுந்தா ரோடு, அதுவும் பைபாஸ் ரோடுங்க. அந்த அளவுக்கு மெயினான ஏரியாவில் தான் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம வீடியோவில் ஒன்றொன்றா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம இது நம்ம வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த அழகான 2BHK வீட்டை 35 அடி அகலமாகவும் 50 அடி நீளமாகவும் உள்ள 4 சென்ட் இடத்துல கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 1300 ஸ்கொயர் ஃபீட்டில் பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. வீடு தெற்கு பார்த்த மாதிரியான சைட்ல, கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோரோட அமைஞ்சிருக்கு. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் மெட்டாலிக் ஃபினிஷிங்ல டெக்ஸ்சர் ஒர்க்ஸோடையும், லேசர் கட் டிசைன் மெட்டல் பிளைட்ஸோடையும், நிறைய விதமான லைட் ஒர்க்ஸோடையும், நிறைய டிசைன் ஒர்க்ஸோடையும் ரொம்பவே அட்ராக்டிவா யூனிக்கான கலர் காம்பினேஷன்ல அமைஞ்சிருக்கு. இதுக்கேத்த மாதிரி என்ட்ரன்ஸ்ல ஹெவியான மெட்டல் கேட்டும் கொடுத்துருக்காங்க. மெயின் கேட் ஓபன் பண்ணி வீட்டுக்குள்ள வரும்போது முதல்ல நம்ம பார்க்கறது பார்க்கிங் ஏரியா. அளவு 10x18. இந்த பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு டார்க்கான கலரில் ஹெவியான பார்க்கிங் டைல்ஸும், வாலுக்கு டார்க் அண்ட் லைட் கலரில் செராமிக் டைல்ஸும், சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட்டும் கொடுத்து பார்க்கிங் ஏரியாவோட பில்லருக்கு ஃபுல்லாமே டைல்ஸ் ஒர்க்கோட பார்க்கிங் ஸ்பேஸை ஸ்பேசிஸாகவும் அழகாகவும் ரெடி பண்ணியிருக்காங்க. பார்க்கிங் ஏரியாவை தாண்டி இப்போ நம்ம பார்க்கறது சிட் அவுட். சிட் அவுட்டோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக டார்க்கான கலரில் கிரனைட்டை கொடுத்துருக்காங்க. இந்த சீட் ரோட்டில் வீட்டோட மெயின் டோர் கிழக்கு பார்த்தபடி அமைஞ்சிருக்கு. மெயின் டோரை டபுள் டோர் டைப்பில் யூனிக்காக ரெடி பண்ணி கிளாஸியான பாலிஷிங் ஒர்க்கோட தேக்கு மரத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வரும்போது முதல்ல நம்ம பார்க்கறது லிவிங் ஏரியா. அளவு 16x16. இந்த லிவிங் ஏரியாவுக்கு நிறைய வெளிச்சமும் காற்றட்டமும் கிடைக்கிற மாதிரி 3 இடத்துல பெரிய பெரிய விண்டோவை பொருத்திருக்காங்க. சீலிங்க்கு அழகான ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கை ஜிப்சம் போர்ட் பயன்படுத்தி அழகான பேட்டர்னில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே ஹை கிளாஸியான வெட்டி ஃபிட்டைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. இதுக்கேற்ற மாதிரி வீடு ஃபுல்லாமே மைல்டான கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கையும் சூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது மல்டிமீடியா டிவி நெட், வால் பேனலிங் ஒர்க் மாதிரி வால் மவுண்டட் டைப்பில் ரொம்பவே சிம்பிளாகவும் நீட்டாகவும் அமைஞ்சிருக்கு. இதுக்கு பக்கத்துலேயே ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி வீட்டோட பூஜா கேபினட்டையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்கறது வீட்டோட டைனிங் கம் கிச்சன். ஒட்டுக்கா ஓப்பன் டைனிங் கம் கிச்சன் மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இதோட மொத்த அளவு 8x16. இந்த டைனிங் கம் கிச்சனோட லெஃப்ட் சைட் கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேஷனும், ரைட் சைடில் வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூமும் அமைஞ்சிருக்கு. இங்கேயும் வென்டிலேஷனுக்காக 3 இடத்துல பெரிய பெரிய விண்டோவை ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது கிச்சன் ஸ்பேஸ். கிச்சன் ஸ்பேஸில் கவுண்டர் டாப் எல் ஷேப்பில் கிரனைட் ஒர்க்கில் அமைஞ்சிருக்கு. சிங்க் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பொருத்திருக்காங்க. இதுக்கேற்ற மாதிரி 2 சைடு வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸ் என செராமிக் டைல்ஸை கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்காக இந்த கிச்சனில் கவுண்டர் டாப்க்கு கீழே வர ஸ்பேஸில் ஃபுல்லாமே நிறைய பேசினேட்ஸும், வாலுக்கு கிளாஸ் டோர் பொறுத்துன மாதிரி வால் யூனிட்ஸும், ஆர்சிசி லாஃப்ட்டுக்கு ஃபுல்லாமே லாஃப்ட் யூனிட்ஸும் கொடுத்து டைனிங் கம் கிச்சனில் நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸை கொடுத்து சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது டைனிங் ஸ்பேஸில் இருந்து போகிற மாதிரி அமைஞ்சிருக்கிற வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூமோட டோர். இந்த பெட்ரூம் வீட்டோட தென்மேற்கு கார்னரில் வாஸ்துப்படி அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட டோருக்கெல்லாமே ரெடிமேட் ஃப்ளஷ் டைப் உட்டன் டோரை மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் 10x16 அளவில் மாஸ்டர் பெட்ரூமாக அமைஞ்சிருக்கு. பெட்ரூம்லேயும் கிராஸ் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி 2 இடத்துல பெரிய பெரிய விண்டோவை ரெடி பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்காக வால் ஷெல்ஃபும் பெரிய ஆர்சிசி லாஃப்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குது. டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருக்கெல்லாமே உட்டன் லுக்கில் பிவிசியில் வெயிட்லெஸ் டோரை மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 5x7. வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ண போகிறாங்க. இங்கே பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸும், வாலுக்கு செராமிக் டைல்ஸும் கொடுத்து டாய்லெட் கம் பாத்ரூமுக்கு தேவையான எல்லா விதமான சானிட்ரிவர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸையுமே கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி பிராண்டட் சானிட்ரிவர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸில் மாட்டியும் கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம பார்க்கறது வீட்டோட 2வது பெட்ரூம். இந்த பெட்ரூம் 10x11 அளவில் கிட்ஸ் பெட்ரூமாக அமைஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு பெட்ரூமில் பார்த்த மாதிரிக்கே இங்கேயும் வென்டிலேஷனுக்கான ப்ரொவிஷன்ஸை செஞ்சு
ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸை கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லையும் அட்டாச்சு டாய்லெட்டும் பாத்ரூம் இருக்கு. இதோட அளவு 4:7. இதையும் வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ண போகிறாங்க. அடுத்ததான் நம்ம சிட்டோட்டை தாண்டி அமைஞ்சிருக்கிற வீட்டோட பேக் சைட் செட்பேக் ஏரியா பார்க்க போகிறோம். இந்த செட்பேக் ஏரியாலேயே ஜனமூலியில் இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கான போர்வெல்லும் வாட்டர் சம்ப் அமைஞ்சிருக்கு. இங்கேயே டெரஸ் புறக்கான ஸ்டார்கேஸும் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டார்கேஸ்க்கு கீழே வர ஸ்பேஸில் அவுட்டர் டாய்லெட்க்கும் பாத்ரூமே ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற டாய்லெட்க்கும் பாத்ரூமோட அளவு 4:6. இதை இந்தியன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கேயும் பாத்ரூமோட ஃப்ளோருக்கும் வாளுக்கும் டைல்ஸ் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இந்த டாய்லெட்க்கும் பாத்ரூமுக்கு ஃப்ரண்ட் சைட்லேயே வாஷிங் மிஷின் கனெக்ட் பண்ணுறக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இருக்கிற வீட்டோட பேக் சைட் செட்பேக் ஏரியாலேயே துணி துவைக்கிறதுக்கான மேடையும் அமைஞ்சிருக்கு. இங்கே கொடுத்துருக்கிற டெரஸ் போகிறக்கான ஸ்டார்கேஸ் வழியாக மேலே டெரஸ் போகும்போது டெரஸில் துணி காயப்படுறக்கான ஆங்கிளும் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த இந்த அழகான 2BHK வீடு பொள்ளாச்சியில் மெயினான ஏரியாவில் ஹைவேக்கு பக்கத்துலேயே கட்டி சேலுக்காக ரெடியாக இருக்குது. இந்த வீட்டை லேண்ட் இன்டிவோ கோடெல்லாம் சேர்த்து 58,00,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காமல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த வீட்டை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்டில் சொல்லிடுங்க.